எட்டு மணி ஆகுது, இன்னும் எழுந்திருக்கல இவா. இனி எந்திரிச்சு போய் என்ன பண்ணுவா? சமைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். காலை சாப்பாடு 10 மணிக்குதான் நீ கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். நம்மளே காலையில எந்திரிச்சு பாலை வாங்கி டீ தூளை போட்டு டீ போட்டு குடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாள் ஆச்சும் மருமகளா எந்திரிச்சு காலையில டீ கொடுத்துருக்காளா ஒரு மாமியா இருக்கு. எங்கிட்ட இருந்து பிடிச்சவனா இவளை தெரியல. எப்படி 8 மணிக்கு மேல தூக்க வருது? என்ன பிள்ளைகளோ தெரியல 8 மணிக்கு மேல தூங்குதுங்க. நமக்கு 5 மணி ஆனா டான்னு முழிப்பு வந்துடுது. ஐயோ, மணி 8 மணி ஆச்சே. ஐயோ, அசந்து தூங்கிட்டேனே. இந்த சொர்ண மாமியார் சொரம்பாடுமே ஏண்டி இத்தனை மணிக்கு எந்திச்சா? ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, டிஃபன் சாம்பார் வச்சு தோசை ஊற்றிடலாம். ஓகே, பருப்பை வேக வச்சாச்சு. இதை வந்து தாளிச்சுட்டு தோசை ஊற்றிட வேண்டிதான். சொரணம் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, டிவி பார்க்குது காலையிலேயே. நைஸாக ரூமுக்கு போயிடணும். சொரம் பார்த்துச்சு, சொரம்பாடும் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு எந்திரிச்சிருக்க, எப்படி தோசை ஊற்றுவேன், எப்படி சாம்பார் வைப்பேன், வீடு விளங்குமா, அது இதுங்க எப்படியோ. நைஸாக ரூமுக்கு போயிடணும். பருப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம். நிமிடங்களுக்கு பிறகு என்னைவா அந்த சின்ன பொண்ணு கிச்சனுக்கு போனா நைஸா எனக்கு தெரியாம ரூமுக்குள்ள போயிட்டா. இப்போ 1/2 நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில வரல. என்னத்த அடுப்புல செஞ்சாலோ தெரியல. அடடா, இது தீஞ்ச வாசனை வருதே. இவ அடுப்புல என்னத்த வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ரூம்ல? அச்சுச்சோ, பருப்பெல்லாம் கருகி வீணா போச்சே. அடுப்புல வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ரூம்ல? போய் கேட்டேன் பாத்துக்கோளே, அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பேன் அந்த வாரம் அவளுக்கு. எக்கோ சொன்னாக்கோ, என்ன உங்க வீட்டுல இப்படி தீஞ்ச வாசனை அடிக்கி? தெரு முழுக்க உங்க வீட்டு தீஞ்ச வாசனை தான், அதான் என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். அதை ஏன் கேட்க பார்வதி, எங்க வீட்டுக்கு வந்திருக்க மகர் ஆசி என்ன தெரியுமா பண்ணிருக்கா? பருப்பை வந்து நல்லா தீய விட்டுருக்கா. தீய விட்டுட்டு எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இக்கோ என்னக்கா உங்க மருமக இப்படி இருக்கா? என் மருமகானா 5 மணிக்கு கரெக்டா எழுந்திருவாக்கா, அப்படி எச்சரிக்கேன் அவளை. அப்படி மட்டும் அவ 5 மணிக்கு கரெக்டா எந்திக்கலனா அவ கதை முடிஞ்சிடும். என்னத்த சொல்ல பார்வதி, என் கிரகம் இவா வந்து தொலைச்சிருக்கான் என் வீட்டுக்கு. எவ்வளவுதான் சொல்லட்டுமே, சரின்னு கூட சொல்ல மாட்டா தெரியுமா? காதல வாங்குவாளோ வாங்க மாட்டாளோ அப்படியே போயிருவா ரூமுக்கு. ஏக்கா இப்படியே அவளுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு போமானே அமைச்சிடுவாக்கா. நீங்கள் மாமியார்னா என்னன்னு அவளுக்கு காட்டணும். என்னத்த காட்ட பார்வதி, அதுக்கு நம்ம மகன் சரியா இருக்கணும். அவளை எது சொல்லிட்டாலும் முதலாம் வரா. ஏமா இப்படி அவளை கேட்குற, அழுதுகிட்டு இருக்காமான்ட்டு வந்துருதான். நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லு. ஏக்கா நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சி 7 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடணும்னு சொல்லுங்கக்கா. 5:30க்கு டீ போடுங்கன்னு சொல்லிடுங்கக்கா. அப்படியே வாடங்களேனா உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு கராரா சொல்லிடுங்க. அப்படியா சொல்ற பார்வதி? இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ஆனா இப்ப இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாப்போம் வா. ஐயோ, என்னக்கா உங்க மருமக இப்படி வயசான கிழவி மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா? பாரு பார்வதி, அடுப்புல என்ன வச்சோம் அதை போய் ஆஃப் பண்ணணுமே அப்படின்னு ஒரு குடும்பத்து பிள்ளையா இருக்காளான்னு பாரு. அடுப்புல அங்க வச்சுட்டு இங்க வந்து குரட்டை விடுறா. அம்மா என்ன குரட்டன்னு பாரு. ஏக்கா ஆனாலும் இப்படி இருந்தா வீடு விளங்குமாக்கா? அவங்க மகனுக்கு இதெல்லாம் தெரியுமா? என் மகன் பாவம் பார்வதி, காலையிலே எழுந்திரிச்சு போகிறவன் நைட்டு தான் வருவான். பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடி ஓடி வேலை செய்கிறான். இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி குரட்டை விட்டு தூங்கினா வீடு எப்படி உருப்பிடும்? அக்கா எழுப்புங்கக்கா அவளை. ஏய் சின்ன பண்ணு, ஏய் ஏய் சின்ன பண்ணு, எந்திரிங்க. ஹா, என்னாச்சு? ஐயோ தூங்கிட்டேன் போட்டிருக்கே லைட்டா. ஐயோ அந்த சொரணத்தை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ கூட எனக்கு கத்திரிக்காய் மண்டையை கூட்டு வந்திருக்கு. அடட, குரட்டை விட்டதெல்லாம் பார்த்துட்டாங்க போலிருக்கே. ஏய் சின்ன பண்ணு, அடுப்பில் என்னத்தை வச்சுட்டு வந்த பாரு, தீஞ்சு போய் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு.